எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. இப்போயும் போயிட்டு தான் இருக்குது. இப்போது அதையும் இதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கர்ணன் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். துருவாச முனிவர் அப்படின்றவர் மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டில் அவர் கொஞ்ச நாள் இருக்கணும். ஸோ அந்த நாட்டு மன்னன் போய், எனக்கு இங்கே இடம் வேணும், அப்படியே பணிவிடை செய்கிறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நாட்டு மன்னன் எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறான், யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு முனிவரில், ஸோ ஏதாவது அவங்க தப்பாக பண்ணி இவர் சபிச்சிட்டாருனா பிரச்சனையாயிரும். ஸோ யாரும் வரமாட்டேன்றாங்க. இப்போது அந்த மன்னனோட பொண்ணு, வெறும் 13 வயசுடைய பொண்ணு, தானாக முன்வந்து, அப்பா நான் இந்த முனிவருக்கு பணிவிடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்வரா. அவங்க தான் குந்தி. இவங்களுக்கு வெறும் 13 வயசு தான். எந்த வேலை சொன்னாலும் சலிச்சிக்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் துர்வாச முனிவர் ரொம்ப சந்தோஷமாகிறாரு. முனிவர்னாலே கோவப்பட்டா சபிக்கிறதும், அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வரம் தருவாங்க. ஸோ அதே மாதிரி குந்தி தேவிக்கும் வரம் தராங்க. என்னென்னா, உனக்கு நீ எந்த கடவுளை நினச்சி வேண்டியோ அந்த கடவுளோட அம்சமாக ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு வரம் தந்துட்டு அந்த நாட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது நம்மளே ஒரு ஃபோன் கடைக்கு போய் மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த மொபைலை எடுத்தோடனே சும்மா பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு தர மாட்டோம். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம். அதே மாதிரி நம்ம குந்தி தேவியும் இந்த வரம் பழிக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து சூரிய பகவான் நினச்சி பிரார்த்திக்கிறாங்க. அப்போது சூரிய பகவானோட அம்சமாக ஒரு குழந்தை பிறக்குது. அவர் தான் கர்ணன். இப்போது இந்த குழந்தைய வளர்க்கவும் முடியாது, அதே நேரத்தில் கொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ அந்த குழந்தைய நதியில் விட்டுடுறாங்க. இந்த குழந்தை நதியில் மிதந்துக்கிட்டு இருக்கும்போது அதிரதன் அப்படின்ற ஒரு தேரோட்டி இந்த குழந்தைய பார்க்குறாரு. அவர் யாருன்னா, அஸ்தினாபுரத்து மன்னனோட தேரோட்டி. இவர் இந்த தேரையும் குதிரைகளையும் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை மிதந்து வருது. இவருக்கும் அவரோட மனைவிக்கும் வெகு காலமாக குழந்தையே இல்லை. ஸோ இது நமக்கு கடவுள் தந்த வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ராதேயன் அப்படின்ற ஒரு பெயர் சூட்டி கர்ணன் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. கர்ணனுக்கு வாலிப பருவம் வருது. கர்ணனுக்கு வில்வித்தை செம்மையாக தெரியுது. ஆனால் அதை அவன் முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி துரோணாச்சாரியர்கிட்ட போய் கேட்குறான். அவர் சொல்லிடுறாரு, இல்லைப்பா, நான் வந்து இளவரசர்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன், ஸோ உன்னால் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கர்ணன் வந்துடுறாரு. அடுத்து பரசுராமர்கிட்ட போகிறாரு. பரசுராமரும் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அப்போ பரசுராமர்கிட்ட ஒரு பொய் சொல்லி கலைகளெல்லாம் கற்றுக்கிறாரு கர்ணன். கர்ணன் இப்போது எல்லா கலைகளையும் கற்றுக்கிறாரு பரசுராமர்கிட்ட இருந்து. இப்போது ஒரு கட்டத்தில் பரசுராமருக்கு கர்ணன் பொய் சொல்லி தான் நம்மகிட்ட சிஷியனாக சேர்ந்துருக்காரு அப்படின்றது தெரிய வந்துடுது. அப்போ பரசுராமர், உனக்கு தேவையான நேரத்தில் இந்த கலைகள் எல்லாமே உனக்கு மறந்துடும் அப்படின்னு சபிச்சிடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அஸ்தினாபுரத்தில் ஒரு போட்டி நடக்குது. அது என்ன போட்டினா, வில்வித்தை போட்டி நடக்குது. அப்போது அர்ஜுனன் வந்து வில்வித்தையில் மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது துரியோதனனுக்கு பொறாம, அளவு கடந்த பொறாம. இப்போது அர்ஜுனனை மிஞ்ச யார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு துரியோதனன் கண்ணு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தான் கர்ணன் என்ட்ரி ஆகுறாரு. அப்போது அர்ஜுனனுக்கே சவால் உறாரு. அர்ஜுனன் தான் தன்னோட தம்பி அப்படின்றத தெரியாமல் சவால் உறாரு. நீ என்ன பண்ணியோ அதை நானும் அப்படியே பண்ணுவேன், உன்னோட அதிகமாகவே நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணி காமிக்கிறாரு. அப்போ வந்து துரோணாச்சாரியை குறுக்கிட்டு, இது ராஜகுலத்துக்கு மட்டும்தான், உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சும்மாவே துரியோதனனுக்கு அர்ஜுனன் மேலே செம போகாமல், இவனை வீட் பண்ண யாரும் வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போ கர்ணன் வந்தோடனே துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனோட சுயநலத்துக்காண்டி கர்ணனை அவனோட நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு பார்க்குறான். அவனோட இருக்கையிலேருந்து கீழே இறங்கி வந்து, இப்போ என்ன, இவன் அரசனாக இருந்தால் தான் இந்த போட்டியில் பங்கு கொள்ள முடியுமா அப்படின்னா, சரி எனக்கு கீழே இவன் இனிமேல் ஆட்சி செய்வான் அப்படின்னு ஒரு மணிமுகுடத்தை சூட்டிடுறாரு கர்ணனுக்கு. கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் யாருன்னே தெரியாத எனக்கு ஏன் இவர் மணிமுகுடம் சூட்டினார் அப்படின்னு கர்ணனுக்கு ஒன்றுமே புரியலை. துரியோதனனோட சுயநலத்துக்காண்டி கர்ணனை நண்பனாக்கிட்டாலும், இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டினா கர்ணன் மற்றும் துரியோதனன் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. பாண்டவர்கள் கௌரவர்களோட சூதாட்டம் ஆடி தோற்று வனவாசம் போகிறாங்க. போய் திரும்பி வரப்போ எங்கள் சொத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கௌரவர்கள் அதை தரமாட்டுறாங்க. இப்போ தான் பாரத போருக்கான பேச்சே அடிபடுது. அந்த ராஜ்யம் பாண்டவர்களுக்கா கௌரவர்களுக்கா அப்படின்றதுக்காண்டி தான் அந்த போரை நடத்த திட்டமிடுறாங்க. துரியோதனன் நம்ம கூட கர்ணன் இருக்கான் அப்படின்னு ஒத்துக்கிறான். பாண்டவர்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நடுவில் கிருஷ்ணர் வந்து, போரெலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் ரெண்டு பேருமே கேட்கவே இல்லை. கிருஷ்ணர், இவங்க கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு கர்ணன்கிட்ட போய் பேசி பார்க்குறாரு. கர்ணன் வர மறுத்துறாரு. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னோட பிறப்பின் ரகசியத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன், உன்னோட அம்மா யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். கர்ணன் சொல்கிறாரு,
தேரோட்டியோட மனைவியை சொல்கிறார் கர்ணன். தேரோட்டி மனைவி இல்லை உனக்கு அம்மா, குந்தி தேவி தான் உனக்கு அம்மா, உனக்கு அப்பா தான் சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணன் நம்ப முடியல, இருந்தாலும் கிருஷ்ணர் ஏன் நம்மகிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னு நம்புகிறாரு கர்ணன். கிருஷ்ணன் கர்ணன்ட்ட, உன்னோட தம்பிகளையா கொல்ல போகிற, வா வந்து பாண்டவர்களை நிலையே சேர்ந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் கர்ணன் வர மறுத்துடுறாரு. அதுக்கு கர்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் இப்போ நீ கூப்பிட்றதுக்கு காரணம் நான் ஒரு அரசன் அப்படின்றதுனால தானே, என்னை யாருன்னே தெரியாதப்போ எனக்கு நாட்டையும் கொடுத்து மணிமகுடத்தையும் சுற்றின துரியோதனன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனை விட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அவனுக்கு நான் இப்படி ஒரு துரோகம் செய்ய முடியாது, என்னால் அவனை விட்டு பிரியவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. மறுநாள் குந்திதேவிட்ட போய், கர்ணன் உன்னோட பையன்தான், உன்னோட மூத்த பையன், நீ யாரை ஆற்றுல விட்டியோ அவன்தான் கர்ணன், எப்படியாவது அவனை நம்ம அணுகி கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாரு. குந்தி தேவி கண் கலங்கி அந்த இடத்த விட்டு கிளம்புறா கர்ணனை கூப்பிட. போகும்போது கிருஷ்ணர் தடுத்து, ஒருவேளை கர்ணன் வரல அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன்கிட்ட ரெண்டு வரத்தை வாங்கிட்டு வா. ஒன்று, நாகாஸ்திரத்தை போரில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து, அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் கர்ணன் கொல்லக்கூடாது அப்படின்னு ரெண்டு வரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி அனுப்புகிறாரு. கர்ணன் அந்த அதிகாலை பொழுதில் சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் குந்தி தேவி போய் அங்கே நிற்கிறா, கர்ணனும் வராரு. குந்தி தேவி கேட்குறா கர்ணன்ட்ட, நீ எங்கள் அணியில் வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னு சொல்கிறா. கர்ணன் மறுத்துடுறான். அப்புறம் குந்தி கிருஷ்ணர் சொன்ன ரெண்டு வரத்தை கேட்குறாங்க. அதுக்கு கர்ணன், இந்த ரெண்டு வரத்தை நான் உனக்கு தந்தா உன்னோட மூத்த மகனை நீ பார்க்க முடியாமல் போயிடும்னு உனக்கு தோணலல்ல, சரி நான் வாக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கர்ணனும் குந்தி தேவிட்ட ரெண்டு வரத்தை கேட்குறாரு. முதல் என்னென்னா, நான் தான் பாண்டவர்களோட அண்ணன்னு நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பாண்டவர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க. இப்போ நான் தான் அவனோட அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ராஜ்யத்தை தூக்கி அப்படி என் கையில் கொடுத்துருவாங்க, நான் அதை அப்படியே துரியோதனன் கொடுத்துருவேன், அது சரி வராது. அடுத்து இன்னொரு வரம் என்னதுன்னா, நான் தான் உன்னோட மூத்த மகன் அப்படின்னு நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீயே இந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. குந்தியும் சரி அப்படின்னு அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. போர் துவங்குது. பீஷ்மர் கர்ணனை முதலாம் படையில் நிற்கக்கூடாது, நாலாவது படையில் நிற்க சொல்லு அப்படின்னு துரியோதனன்ட்ட சொல்கிறாரு. கர்ணன் கோச்சிக்கிட்டு, நான் போருக்கே வரல அப்படின்னு கூடாரத்துக்கு போய் உட்கார்றாரு. இந்த பக்கம் பீமன் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான். அதனால் துரியோதனன் கர்ணன்ட்ட போய் கேட்குறான், வா கர்ணா, உன்னை நம்பி தான் அந்த போருக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறான். கர்ணனும் போருக்கு வரான். அபிமன்யு துரியோதனனோட பையனை கொன்னுடுறான். ஸோ துரியோதனன் பதிலுக்கு அபிமன்யுவையே கொன்னுடுறான். அப்போ தான் கடோத்கஜன் வரான், எல்லாத்தையும் அழிக்கிறான். துரியோதனன் கர்ணன்ட்ட, நாகாசுரத்தை கடோத்கஜன் மேலே பாய விடு அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் பாய்ச்சிறான், கடோத்கஜனும் இறந்துடுறான். இப்போது கர்ணன் குந்திக்கு ஏற்கனவே வரம் கொடுத்துருந்தான், போரில் ஒரு தடவை தான் நாகாசுரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போது கடோத்கஜன் மேலே ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதுனால அடுத்தவனால் யூஸ் பண்ண முடியாது. கர்ணனோட ரதம் வேகமாக முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அந்த ரதத்தோட தேர் சக்கரம் மட்டும் ஒரு குழியில் மாட்டிக்குது. அப்போது தேரோட்டிட்ட கர்ணன் சொல்கிறான், அதை இறங்கி தூக்கி திரும்பி தேரை செலுத்து அப்படின்றான். அதுக்கு தேரோட்டி சொல்கிறான், என் வேலை அதெல்லாம் கிடையாது, என் வேலை தேர் ஓட்டுறது மட்டும்தான், தேர் ஓடிச்சுன்னா நானும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். அது கர்ணனுக்கு செம்ம கோபம் வருது. அவனே இறங்கி கீழே அந்த தேர் சக்கரத்தை தூக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணன் மேலே அம்ப விடு அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் மறுக்கிறான், ஏன்னா கர்ணன்ட்ட எதுவும் ஆயுதமே இல்லை, அவன் தேர் சக்கரத்தை தூக்கிட்டு இருக்கான், இது ஒரு வீரனுக்கு அழகு இல்லை அப்படின்னு அர்ஜுனன் மறுக்கிறான். அப்புறம் கர்ணன் பேசி சம்மதிக்க வச்சிடறாரு. அர்ஜுனன் அம்பை கர்ணன் மேலே விடுறான். கர்ணன் நெஞ்சில் அம்பு வாங்கி கீழே விழுகிறான். அவனோட உயிரை தர்மம் போக விட மாட்டுது, ஏன்னா அவன் நிறையா புண்ணியம் செஞ்சுருக்கான். அந்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்து அவனோட உயிரை போக விட மாட்டுது. அப்போது கிருஷ்ணர் கர்ணன்ட்ட அந்தனர் மாதிரி ஒரு வேடத்தில் போய், எனக்கு ஒன்று வேணும் தருவியா அப்படின்னு கேட்குறாரு. கர்ணன், என்ன வேணும் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ செஞ்ச புண்ணியெல்லாம் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்தனர் கேட்குறாரு. அதான் கிருஷ்ணர் கேட்குறாரு. கர்ணன் அது சொல்கிறான், நல்ல வேலை என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்க, நீங்கள் இல்லாததை கேட்டு என்னால் தர முடியாமல் போயிடுச்சுனா அந்த வேதனை சும்மா விடாது, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவனோட ரத்தத்தை அந்தனர் கையில் தடவுறான். அவரோட புண்ணியத்தை எல்லாம் அந்தனர் கையில் கொடுத்துட்றான். அப்போது அந்தனர் சொல்கிறாரு, உனக்கு முக்தி கிடைச்சிரட்டும், மறுபிறவியும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது கர்ணன் சொல்கிறான், நீங்கள் யாருங்க எனக்கு மறுபிறவி கிடைக்காதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். அது கிருஷ்ணர், என்னையா யாருன்னு கேட்குற அப்படின்னு விஸ்வரூபத்தை எடுத்து காமிக்கிறார். கர்ணன் வந்து அப்படியே மகிழ்ச்சியாக இறந்துடுறான்.